Hi friends, நான் இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியை ஷேர் பண்ணலான் இருக்கேன். இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி யாரை பற்றினது அப்படின்னு சொன்னால் ஒரு குயவரும் அவர் செஞ்ச ரெண்டு பானைகளை பற்றின கதை. ஒரு ஊரில் ஒரு குயவர் இருந்தார். அந்த குயவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அழகழகான பானைகளெல்லாம் செஞ்சு வச்சுப்பார். எதுக்கு வச்சுப்பார் அப்படின்னு சொன்னால் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் போய் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அவரோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக அவர் இந்த மாதிரி பானைகளை வடிவமைச்சார். அப்படி அவர் வந்து ரெண்டு அழகான பானைகளை ரெடி பண்ணார். ரெடி பண்ணிட்டு ஒரு நாள் எடுத்துட்டு எப்பையும் போல வர்றப்ப ரெண்டு பானைகளில் ஒரு பானை லைட்டாக கீறல் விழுந்துருச்சு. அந்த கீறல் விழுந்தது இந்த குயவருக்கு தெரியாது, ஆனால் அந்த இன்னொரு பானைக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த இன்னொரு பானை அந்த கீறல் விழுந்த பானையை டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால், நீ வந்து உடஞ்சிட்ட தெரியுமா, நான் தான் கரெக்டாக இருக்கேன், நான் நேர்த்தியாக இருக்கேன், கரெக்டாக ஒரு பானைனா ஒரு பானை தண்ணியையும் நான் அந்த குயவருக்கு கொடுக்குறேன். ஆனால் நீ யோசிச்சுப்பாரு, நீ வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே கா குடமாயிடுற, உன்னால் கரெக்டாக வந்துட்டு கொடுக்க முடியலை அப்படின்ற மாதிரி அது ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணி அதை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது அந்த கீறல் விழுந்த பானைக்கு ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், அது சொல்கிற மாதிரி தான் நாம் இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கவலையாயிட்டு, சரி அந்த குயவர் நாளைக்கு நம்மளை தூக்கி தானே போட போகிறாரு அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சு. ஆனால் அந்த குயவர் வந்து ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறமும் அந்த பானையை தூக்கி போடலை. அது வந்து இதுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இந்த குயவர் வந்து நம்மளோட பானை இந்த நம்மளை ஏன் தூக்கி போடாமல் இருக்காரு, நம்மளுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது நம்ம பேசுகிறதெல்லாம் அவருக்கு கேட்டால் நல்லா இருக்குமே, நம்மளை பேசுகிறதெல்லாம் அவரால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்பேன், ஏன் என்னை தூக்கி போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சிச்சு. இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடச்சிச்சு. என்ன பவர் அப்படின்னு சொன்னால், இது நினச்ச மாதிரியே இது மனசில் நினைக்கிறதெல்லாம் அந்த குயவருக்கு புரிகிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் பவர் அதுக்கு கிடச்சிடுச்சு. ஆனால் இது அந்த பானைக்கு தெரியலை. இது ஒரு நாள் எப்பையும் போல் என்ன நினச்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த குயவர் நம்மளை தூக்கியே போடாமல் இருக்காரு, அந்த நேர்த்தியான பானை ரொம்பவும் நம்மளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிச்சு வர வர அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சிச்சு. இது இந்த குயவருக்கு தூக்கத்தில் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயவர் தூங்கிட்டாரு. காலையில் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு எப்பையும் போல் இவர் இந்த ரெண்டு பானைகளையும் எடுத்துட்டு, இவர் இந்த ரெண்டு பானைகளையும் கொண்டு போகிறப்ப எப்படி கொண்டு போவார் அப்படின்னு சொன்னால், ஒரு மரம் ஒரு குச்சி மாதிரி தன்னோட தோளில் வச்சுட்டு ஒரு வலது பக்கம் இந்த கீறல் விழுந்த பானையையும் இடது பக்கம் அந்த நேர்த்தியான பானையிலையும் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து கொண்டு வருவார். அப்போ இது இதே மாதிரி அவர் போட்டுட்டு நடந்து வந்துட்டு இந்த கீறல் விழுந்த பானையிட்ட காமிக்கிறார். இங்கே பார்த்தியா ஒரு பூந்தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அந்த கீரல் விழுந்த பானைக்கு ஒரு டவுட்டு, ஏன் இதை நம்மக்கிட்ட இப்போ காமிக்கிறாரு, இதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம், இது அதை பார்த்ததே கிடையாது, இப்படி ஃபீல் பண்ணி அதை இப்போ பார்த்ததே கிடையாது, இது ஏன் நம்மகிட்ட காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை யோசித்த உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கும் இப்படி ஒரு பூந்தோட்டம் வரும் அப்படின்றது எனக்கும் தெரியாது. நீ என்னைக்கு கீரல் விழுந்தியோ ஒன்ட்டு இருந்து சொட்டு சொட்டாக விழுந்த அந்த தண்ணி இங்கே ஒரு பூந்தோட்டத்தையே உருவாக்கிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கீரல் விழுந்த பானையை ஆச்சரியத்தில் ஆழ்த்துறாரு. அந்த பானையால் நம்பவே முடியல. உண்மையிலேயே நான் யாருக்குமே உதவியாக இருக்க மாட்டேனோ அப்படின்னு நான் யோசித்த சமயத்தில் நான் ஒரு பூந்தோட்டத்தையே உருவாக்கியிருக்கேனா அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சந்தோஷப்பட்டுருச்சு. ஆமாங்க, நீங்களும் இப்படி தான் இருக்கணும். நம்மக்கிட்ட குறைகள் இருக்கும். எல்லாருமே வந்துட்டு இந்த உலகத்தில் குறையே இல்லாமல் பிறக்கிறவங்க கிடையாது. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு குறை இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி இதனால் நாலு பேருக்கு பயன்படுற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் அடைவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.